நீங்க அழுதுகிட்டே இருக்கீங்க? அல்லாஹ்வுடைய கிருபையில எல்லா அமல்களும் நீங்க செய்யறீங்கல்ல, எதுக்கு அழுகறீங்க? இன்னும் நீங்க நபி ஸல்லல்லாஹு எல்லா அமலும் செய்றீங்களே, ஏன் அழுகறீங்க? போது அந்த சஹாபி சொன்னாங்க, நான் சொர்க்கவாசியா நரகவாசியான்னு எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அப்ப அவங்களா அவங்களுடைய சிந்தனைகள்லாம் இப்படி இருக்கும்போது நம்முடைய சிந்தனைகள் என்னைக்காவது நம்ம வந்து டிவி சீரியல்ல இருந்துட்டு இருக்கோமே, எனக்கா மவுத்து வரும் அப்படின்னு நினைச்சீங்களா? ஒரு இதை கேள்விப்பட்டீங்க, ஒரு ஒரு இடத்துல சொன்னாங்க இன்னைக்கு நல்ல மவுத்து நல்ல மவுத்து நல்ல மவுத்துனாங்க. ஆனா நான் கூட நினைச்சேன், சரி அவர் தொழுது கேட்க மவுத்தா இருப்பார் போல அப்படின்னு நினைச்சேன். இல்லைன்னா சொன்னேன், அடுத்து போயிருக்கும் போது எப்படியா மவுத்தா இருப்பாருன்ட்டு. என்ன என்ன மவுத்து அப்படின்னு சொன்னா, அவங்க சொன்னாங்க ஒரு மனிதன் குலவிளக்கு பார்க்க பார்க்க மவுத்தாயிட்டான், அதனால நல்ல மவுத்து அப்படிங்கிறாங்க. அப்ப எது நல்ல மவுத்து அப்படிங்கிறது சிந்தனை இல்லையா? அது நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்குரிய செயல் இல்லையா? அல்லாவும் அவனுடைய தூதரும் சொல்லக்கூடிய சொல்லாத விஷயத்தை சொன்னா அது சொர்க்கத்துக்குரிய செயலா? கண்டிப்பா கிடையாது. நம்ம வந்து அதெல்லாம் நரகத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய விஷயம்தான். நீங்க சொல்லலாம், என்னங்க வாழ்க்கையில நடக்கிறது தானங்க சொல்றாங்க அப்படின்ட்டு. வாழ்க்கையில நடக்கிறது கிடையாது. ஏன்னா சித்திய பாதுகாப்புன்னு சொன்னா 100% வந்து சித்திய நல்லவங்களாகவும் 100% பிரபாவதியை வைக்கிறது கெட்டவங்களாக சித்தரிக்கப்படுது. ஆனா உண்மையான மனிதனுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டா ஒரு மனிதன் நல்ல மனிதனாகவே இருக்க முடியாது. எதை அவன்ட்டு என்னாக்கும் நன்மையும் கலந்திருக்கும் தீமையும் கலந்திருக்கும். அப்ப வந்து உண்மை எது உண்மையான வாழ்க்கையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிடையாது. அது வந்து அந்த பொய்யான இதுதான். அந்த பொய்யான இதை வந்து மகிழ்ந்து நம்முடைய லைஃப்களை நம்முடைய வாழ்க்கையை நம்ம வீணாக்கிட்டு நாளைக்கு மர்ம நாள்ல யாரை தனி குந்து துராபா யாருலாம் நம்ம அண்ணா பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு கைசேதம் அடையாதவர்களாக நம்ம நம்முடைய நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அல்லாவும் அவனுடைய தூதரம் என்ன சொன்னாங்க அவங்க சொல்லிட்டு போன செயல் என்ன அப்படின்னு சிந்திச்சு அதன் பயன் அதன்படி செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கை அனைத்துமே குரானாகவும் ஹதீஸாகவும் இருந்து நம்ம அனைவருமே ஜன்னத்துல் பிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்துக்குள்ள நுழைய வல்ல ரஹ்மான் உதய பிரிவானாக என்று கூறி என்னை உரையை முடிக்கிறேன். வாஹி தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெறும் சடலங்கள் அல்ல, சன்மார்க்கமே என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாற்றுவார்கள். கொடுக்கப்பட்ட 4 தலைப்புகளையும் தவிர்த்து இதனை பேச வேண்டிய கட்டாயம் தான் என்ன என்பதை பொறுத்திருந்து கவனியுங்கள். والصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருந்து கவனிங்கம்மா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக இன்ஷா அல்லாஹ். ஏர்வாடியில் எரிக்கப்பட்டது சன்மார்க்கமே சடலங்கள் அல்ல என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாற்ற வந்துள்ளேன். நம் நாட்டு மக்களின் அறியாமையை மூலதமனமாக வைத்து சாதி சமய தடைகளை எல்லாம் கடந்து மக்களை முட்டாள்களாக்கி ஏர்வாடியில் நடைபெற்ற ஒரு கொடூரத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள். அன்பு சகோதரர்களே, கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பாக ஏர்வாடியில் என்ன நடந்தது தெரியுமா? மதத்தின் பெயரால் ஒரு கொடுமையை அரங்கேற்றிருக்கிறார்கள். இஸ்லாத்தை பற்றிய உயர்வான எண்ணம் இருந்த இவ்வுலகத்தில் தலைகுழி நிற்கிறது இஸ்லாம். ஆம், மதங்களின் பெயரால் இவர்கள் அநியாயம் செய்கிறார்கள். அவளியாக்கள் தங்கள் கனவில் வந்து பலன் சொல்வதாக கூறுகிறார்கள். மனநலம் குன்றியவர்களை அயல் காப்பகத்தில் போய் அழைத்து வைத்துக் கொண்டு அவர்களை முழு பைத்தியமாக்குகிறார்கள். அன்பு சகோதரிகளே, உங்களுக்கு தெரிந்த வகையில் யாராவது ஒரு பைத்தியமாவது அங்கு சென்று முழுவதும் குணமடையாவிட்டாலும் ஓரளவாவது குணமடைந்திருக்கிறதா? நன்றாக எண்ணி பாருங்கள். அது மட்டுமல்ல, அந்த மனநலம் குன்றியவர்களிடமிருந்து அவர்களின் காப்பாளர்கள் மீது ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற்றுக்கொண்டு அவர்களை
அடித்து உதைத்து அவர்களை ஊமையாக்கி பிச்சை எடுக்க செய்கிறார்கள். இந்த கொடுமை உங்களில் யாராவதுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஆம், அவர்கள் பிச்சை எடுக்க செய்கிறார்கள். கனவில் அவர்களிடம் பணம் இல்லை என்றால் உங்களிடம் உங்களுக்கு அவுளியாவிடம் இருந்து நற்செய்தி வந்துவிட்டது, நீங்கள் புறப்படலாம் என்று அனுப்பிவிடுகிறார்கள். ஆம், பணம் இல்லை என்றால் அங்கே இடமில்லை. நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியான் மீது அபத்தமாக பொய் கூறும் அயோக்கியர்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். நாளை நடக்க போகும் தீ விபத்தை பற்றியும் அதன் மூலம் உங்கள் முகத்திரை கிழிக்கப்படும் என்பதை பற்றியும் உங்களுக்கு கனவு விளக்கம் வரவில்லையா? ஆயிரம் பேருக்கு விளக்கம் சொல்ல உங்களுக்கு ஏன் வரவில்லை? அது உங்கள் முகத்திரை கிழந்து விட்டது அல்லவா? யார் இல்லையே, யார் சரிவாக்குவது? நோயை விட்டவன் அல்லாஹ், அல்லாஹ்தான் அதை சரியாக்குவான். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், என்னை விட்டுவிட்டு என்னுடைய அடியார்கள் மீது நீங்கள் நாட்டம் நாடுகிறீர்களா? அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக உங்களுக்கு நாம் நரகத்தை நாம் திட்டப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று கூறுகிறான். ஆம், இணை வைத்தலை தவிர எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஆனால் இணை வைத்தலை மன்னிப்பதில்லை. இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையால் தான் அல்லாஹ் கூறுகின்றான், எந்த ஒரு மனிதன் தன்னிடம் கையை ஏந்தி இறைவா எனக்கு இதைத்தான் கேட்டதுக்கு அப்புறம் நான் அந்த கையை வெறுமனையே அனுப்பிடுறது, நான் வெக்கப்படுறேன். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளின் இறைவின் கடைசி பகுதியிலும் அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி என்னுடைய இந்த அடியான் இனிடம் இந்த தேவையை நான் கேட்க மாட்டானா? நான் அவனுக்கு அதை அளிக்க மாட்டானா என்று கேட்கிறான். உங்கள் இறைவனிடம் நீங்கள் கேளுங்கள், சிறப்பு இருந்தாலும் அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று கூறினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆம், செருப்பு வார் இருந்தாலும் கேட்க சொல்கிறார்கள். உங்கள் நோய்கள் தீர்வு அல்லாஹ்விடம் இருக்கிறது, அல்லாஹ்விற்கு அஞ்சுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் நம்புங்கள். அதே சமயம் ஒட்டகங்களை கட்டி போடுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வை நீங்கள் நம்புங்கள், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ் கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் நோய்களை தீர்த்து வைப்பான். அல்லாஹ் அனுப்பித்த மருத்துவத்தை போய் நீங்கள் பாருங்கள். மதம் மதம் என்ற பெயரிலே இன்று இஸ்லாத்திற்கு பெரும் அவமானம் ஏற்பட்டு இருக்கிறது. உண்மையில் இது மாதிரி ஒரு இழப்பு இச்சமுதாயத்திற்கு ஏற்பட்டது மாபெரும் அவமானமாக இருக்கிறது. இஸ்லாமிய நம் சமுதாய மக்கள் மட்டும் அங்கு இருந்துவிடவில்லை, பல சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அங்கு இருந்துபட்டு இருக்கிறார்கள். அச்சமுதாய மக்கள் என்ன என்ன இங்கு வந்தார்கள்? அவுளியாக்க இருக்காங்க. இஸ்லாமிய மதத்துல இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது, அவுளியாக்க நம்மளை காப்பாத்துவாங்கன்னு எல்லாரும் வந்தாங்க. நீங்க ஏன் பொய் சொல்லி அவங்களை வச்சீங்க? அப்ப இஸ்லாத்தின் மேல உள்ள நம்பிக்கையே போயிடுச்சு. அவங்க ஒரு விஷயத்துல அவங்க நம்பிக்கை இருந்ததாக்க மற்ற விஷயங்கள அவங்க திரும்பி பார்ப்பாங்களா? நம்ம ஏழு எடுத்து சொன்னா அவங்க பார்ப்பாங்களா? நிச்சயமாக மாட்டாங்க. நீங்கள் மனதளவிலோ அல்லது உடல் அளவிலோ ஏதேனும் பாதிப்படைந்தால் அதை அல்லாஹ்விடம் கேளுங்கள். பாதிக்கப்பட்டவரின் பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் எந்த ஒரு திரையும் இல்லை. அதனால் நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். தயவு செய்து அல்லாஹ்வின் நல்லடியார்களை மீது அபத்தமாக நீங்கள் பழி சுமத்தாதீர்கள். அவர்கள் நன்றாக அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன என்ன கேள்வி நான் சொல்றேன், நீ என்ன உடனே நீ எதுக்கு நீ அவங்கிட்ட போறா? உனக்கு நான் நரகத்தை தான் வச்சிருக்கேன், நீ வா அங்க பாத்துக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். உங்களால் முடிந்த வரையில் உங்களில் ஒவ்வொருவரும் முடிந்தது ஐந்து நபரிடம் சொல்லுங்கள். இது மாதிரி போகாதீங்க, இது தப்புதான். அல்ல நம்ம நம்மளையும் அல்லதான் படைச்சான், அவங்களையும் அல்லதான் படைச்சான். நல்லடியார்கள் யாரு? அல்லாஹுக்கு நல்லது செய்தவங்க நல்லடியார்கள் இல்லையா? நாமும் நல்லடியார்கள் தான். நம்ம தொழுகை இதுபாக திறந்தவங்க நல்லடியார்கள் தான் இல்லையா? அல்ல நம்மளை படைச்சான், அவங்களுக்கு என்ன பேப்பட்டோ அது மாதிரி தான் நமக்கும். நீங்க கேளுங்க, நான் தரேன்னு கேட்கறான். ஒரு ஆள் சொல்றான், என்ன கடன் கேட்டுட்டே இருக்கான். இல்ல ஒரு ஆட்ட ஒரு தடவை போய் கடன் கேட்கறோம், தராரு. இன்னொரு தடவை போய் கேட்கறோம், ஆஹா இவன் என்ன வேணாம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு. ஆனா அல்லா சொல்றா, நீ கேட்டுக்கிட்டே இரு, நான் தந்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்ன. அப்படி தர்றேன் வந்து வாங்கிடுங்கன்னு சொல்லும்போது நீங்க எதுக்கு மறக்கிறீங்க? தயவு செய்து தர்காவை மறந்து விடுங்கள். இது மாதிரி ஒரு கொடுமை சமுதாயத்துல இது நடக்கவே கூடாது. ஒவ்வொருத்தவங்களும் பிரார்த்தனை செய்யுங்க. அந்த சமுதாயத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல அறிவை கொடுக்கணும், நல் வழியில போகணுங்கிற புத்தியை கொடுக்கணும். பச்சிலம் பாலர்களுக்கு சமமான நிலையில் உள்ள அந்த அப்பாவி மக்களை, 25க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களை தீ என்று குடிகொண்டு விட்டது. கேடுகட்ட அரசாங்கங்களும் இதை கண்டுகொள்வதில்லை. அவங்க ஏன் கண்டுகள தெரியுமா? இந்த தர்கா நிகழ்ச்சியெல்லாம் ஏன் அவங்க தடை செய்யல உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நீங்கள் அவர்களை எதிர்ப்பீர்கள். ஒரு இப்படி தர்காவை நீங்க அவங்க எதிர்த்து மூடி வச்சுட்டாக்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இஸ்லாமிய மக்கள் இது வந்து உணர்வு வந்து பாதிக்கப்பட்டுருச்சு, இஸ்லாமிய மக்களுடைய உரிமை வந்து பாதிக்கப்பட்டுருச்சு, நம்ம எல்லாம் சொல்லுவோன்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம எல்லாம் அப்படி சொல்லுவோமா? கண்டிப்பா கிடையாது. நம்ம உயிர்கள் தான் அங்க போகுதே தவிர இன்னைக்கு வந்து உணர்வு இல்லைங்களா படிச்சிருப்பீங்க.
ஒருத்தவங்களுக்கு வந்து போன் பண்றாங்க, அந்த அமைப்பகத்துல இருந்து போன் பண்றாங்க, இது மாதிரி வந்து உங்க உங்க பிள்ளைக்கு வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு மனநோயால், நீங்க வந்து மனநோய்க்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, நீங்க உடனே வந்து அடுத்து தூக்கிட்டு போய் எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பதறிட்டு ஓடி வராங்க. என்னமோ ஏதன் பண்றாங்க, ஒண்ணுமே இல்ல. என்னன்னு கேட்டா, நீங்க 3 மாசம் பழத்த இல்ல, நீங்க 3 மாசம் பழத்த இல்ல, அதனாலதான் நம்மளை கூப்பிட்டோம், அப்படி கூப்பிட்டாதான் நீங்க வருவீங்கிறாங்க. அவர்கள் மதத்தின் பெயரால் அநியாயம் செய்கிறார்கள், அவர்கள் தர்மம் செய்யவில்லை அதர்மம் செய்கிறார்கள். அப்ப உடனே அந்த ஆள் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டி வந்தாங்க. கூட்டி வந்து பார்த்தாக்கா அடுத்த நாள் தான் இறந்துருக்கு. அல்ல அந்த விவரம் மட்டும் அங்கே இருந்திருந்தா அவங்களும் வந்து அதுக்கு பலியா இருப்பாங்க. சங்கிலியால கட்டி போட்டிருக்காங்க, கா பைத்தியத்தை முழு பைத்தியமா ஆக்குறாங்க அங்க போய். சங்கிலியால கட்டி போட்டிருக்காங்க, அதனால வந்து அவங்களால போவே முடியல. தீபத்தி அப்படி எரியுது, போலான்னு சங்கிலாம் பிடிச்சி இழுக்கிறாங்க, அவங்களால போவே முடியல. ஏன்னா கட்டி போட்டா 4 கீத்து சுவரை வச்சு அதுதான் காப்பகமா. அவங்கதான் மணல் எல்லாம் குண்டியுள்ள வந்தனா இழந்து வச்சிருக்காங்க. 4 கீத்து சுவர் கூட இல்ல, கீத்த கட்டி அது மணல் எல்லாம் காப்பகமா. அந்த ஒரு நிகழ்ச்சி இப்ப வந்து இது மாதிரி சமுதாயத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு, இனிமையும் அது மாதிரி நடக்கக்கூடாது இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு சமுதாயத்துல ஒரு தீ கெட்டது நடந்துச்சு அப்படின்னா நம்ம பாக்குறோம் இல்லையா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதுல பங்கு இருக்குது. நீ உங்க சமுதாயத்துல நடந்துச்சுல, அதுக்காக நீ என்ன பலன் கண்டா அப்படின்னு. ஈமான்ல 3 நிலைகள் இருக்கு. நம்பர் 1 என்னன்னு கேட்டாக்கா, ஒரு தீமையை நம்ம பார்த்தோம்னா முதல்ல அதை கையால் கற்கணும். அதுக்கு சக்தி நம்மகிட்ட இல்ல அப்படின்னா நாவால தற்கணும். அதுக்கும் சக்தி இல்லைன்னா முடிந்த அளவு மனதில வெறுத்துட்டு போகணும். ஆனா நான் உங்ககிட்ட அப்படி சொல்ல மாட்டேன். முதல் நிலை என்ன, கையால் தடுக்க வேண்டும். ஒருத்தவங்க தரகாக்கு போறாங்களா, முடிஞ்ச அளவு தடுத்து பாருங்க. இது மாதிரி தப்பு தப்பு சொல்றது நம்ம கடமை. அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் அவருடைய மனசுல மாற்றத்தை ஏற்படுது. அல்லாஹ் நிலைமை நம்ம முடிஞ்சதை சொல்லுவோம், முடியலையா? சரி, முதல் நிலை ஈமானுடைய பலமான நிலை, அதுதான் சொல்லி பாக்குறோம், கேட்கல. அடுத்த நிலை என்ன தெரியுமா, அவர்கள் சொல்லி பாக்குறோம், அவங்க கேட்கல, கையால் தடுத்து பாக்குறோம், முடியல. கையால சொல்லி பாக்குறோம், வாயால வந்து இது பண்றோம், பிரச்சாரம் பண்ணி முடிக்கிறோம், அதுவும் முடியல. தயவு செய்து 2வது நிலையிலே இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் பேச்சளவில் அவர்களுக்கு சொல்லுங்க, இது மாதிரி தப்புன்னு சொல்லுங்க. தயவு செய்து 3வது நிலைக்கு வந்து விடாதீர்கள். மனதளவில் நீங்கள் மட்டும் சொர்க்கத்துக்கு போயிட்டு அவங்க நரகத்துக்கு போலாமா? உங்களுடைய சகோதரன் தானாவே, மனதளவில் வெறுத்து விட்டு நீங்கள் இருந்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்ல சொன்னா நம்ம சொல்றோம், கேட்கறதும் கேட்காத அவங்களுடைய இஷ்டம். அதுக்காக மனதளவில் ஒதுக்கிட்டு நீங்க மட்டும் தனியா வந்தாதீங்க. ஆமா அவன் போறான், நம்ம போகல இல்ல, நம்ம பாடு வந்துருவோம். அல்ல அவன்கிட்ட குளிருக்கு நிறுத்துறாதீங்க. ஏன்னா ஈமான்ல வந்து ரொம்ப பலகீனமான நிலை என்னன்னா நம்ம மனதால ஒதுக்கிட்டு ஒதுங்கிடுறோம் இல்லையா, அதுதான் முடிவாக. என்ன முடிவாக ஒரு கருத்தை கூறிவிட்டு, இவ் அவையின் சார்பாக தமிழக அரசுக்கும் மனித உரிமை கமிஷனுக்கும் ஒரு கோரிக்கையை வைத்துவிட்டு இவ் அவையில் இருந்து விலகலாம் என்று நினைக்கிறேன். இனிவரும் காலங்களில் இத்தகைய கேடுகளிலிருந்து இச்சமுதாயம் மீட்சி பெற வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்திப்போம். எங்கெல்லாம் இது போன்ற பித்தலாட்டங்கள் நடைபெறுகிறதோ உடனே அரசு அதை தலையிட்டு தீர்வு காண வேண்டும். எதிர்காலத்தில் இது போன்ற கொடுமைகள் நிகழாதவாறு அந்த நடவடிக்கை அமைய வேண்டும். மனநல காப்பகங்களில் எண்ணற்ற மனித உரிமை மீறல்கள் நடப்பது தெரிந்திருந்தும் அதை அனுமதித்த அயோக்கியர்களை அரசாங்கம் கைது செய்ய வேண்டும். இதற்கு காரணமாக இருந்த தர்காக்களின் நிர்வாகிகள் இருந்தாலும் கூட அவர்களையும் கைது செய்ய வேண்டும். ஏற்பாடுகளில் உள்ள அனைத்து மனநல காப்பகங்களையும் மூடிகளுக்கு நிறுத்து மூட வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவரேனும் ஒரு அனாதை உங்கள் வீட்டில் தங்க வைத்தேன், அவர்களை நீங்கள் கண்ணியமான முறையில் நடத்தினாக்கா அதுதான் முஸ்லீம் வீடுகளிலேயே சிறந்த வீடு அதுதான். அது மட்டும் இல்லாம அதே சமயத்துல அந்த அனாதையை வீட்டுல வச்சு அவங்க நீங்க கொடுமைப்படுத்தினீங்கன்னா அதை மாதிரி ஒரு மோசமான வீடு முஸ்லீம் வீடு கிடையவே கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆகவே முடிவாக நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தவங்களும் தமிழக அரசுக்கு நம்ம எப்படி நம்ம உணர்வுகளை எப்படி தெரிவிக்கணுமோ அந்த மாதிரி தெரிவிங்க. நம்ம நமக்கு எதிர்ப்பா உடனே போராட்டம் வச்சுக்கணும். ஆனா இவங்க வைக்கல, அப்படியே கைதானா நம்ம முஸ்லீம்கள் தானே கைதாவான்னு விட்டு கொடுத்துட்டாங்க. அப்படி செஞ்சிருக்க கூடாது. தப்பு செஞ்சவன் முஸ்லீமா இருந்தாலும் ஹிந்துவா இருந்தாலும் அவனை கைது தான் செய்யணும்.
السلام عليكم ورحمة الله وبركاته. الله من مهتانا ஒரு கிருபையின் காரணத்தினால் உங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் தாரு தௌஹீத் சகோதரர்கள். அந்த சந்தர்ப்பத்திலே உங்களை எல்லாம் பார்த்த மகிழ்ச்சியிலே உங்களுக்கு முன்னால் எங்களின் கல்லூரியை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுள் ஏற்பட்டதால் அடுத்து ஒரு ஆசிரியர் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அதற்கு முன்பே உங்கள் மத்தியிலே எங்களின் கல்லூரியின் எங்கள் கல்லூரியை அறிமுகப்படுத்தி வைக்கின்றேன். அதாவது எங்களுடைய முன்னால் வந்து மதுரை மாவட்டமாக இருந்துச்சு, இப்போ வந்து அது தேனி மாவட்டமாக மாற்றிருக்காங்க. அந்த தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையம் கம்பம் போடி நாயக்கனூர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஏரியாவில் கோம்பேங்கிற ஒரு சின்ன கிராமம். எங்கள் ஊர் பக்கமெல்லாம் முஸ்லீம்கள் அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அந்த சின்ன கிராமத்தில் அல்லாஹ்வுத்தாலா தன்னுடைய அருள சொரிஞ்சு இந்த மதரசை ஹிதாயத்து நிஷான் மஹமுதியாவை உருவாக்கி வச்சான். அந்த மதரசை ஹிதாயத்து நிஷான் மஹமுதியா 1972 ஆரம்பமாக்கப்பட்டது. எந்த அளவில்ன்னு சொன்னால், சின்ன குழந்தைகளுக்கு குரான் மட்டும் ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு மதரசாவாக ஆரம்பிக்கப்பட்டது. அது ஆரம்பித்து நடத்திக்கி இருக்கும் போதே என்னுள்ள ஒரு ஆசை தோணுச்சு, நம்ம பெண்கள் சமுதாயம் வந்து மார்க்கத்தை தெளிவாக தெரியணும், குரானுக்கு விளக்கம் படிக்கணும். அதை குரானை பார்த்தோன்ன, இப்போ எனக்கெல்லாம் அப்போ தெரியாது, நான் எனக்கு அந்த எண்ணம் வரும்போது எனக்கு குரானை பார்த்தோன்ன அதை தமிழாக்கம் பண்ண தெரியாது, நம்மளுக்கு அந்த தெரியலை. நம்மளாம் தெரியாததின் காரணமாக இனி வர்ற சமுதாயமாவது தெல்ல தெளிவாக தெரியணும். குரானை பார்த்தோன்ன அல்லாஹ்வுத்தாலா இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கேன். உதாரணமா இப்போ நாமெல்லாம் என்ன செய்வோம், ஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஹ்புது வ இய்யாக நஸ்தயீன், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மஹ்லூபி அலைஹிம் வலல்லாலீன் ஆமீன் சொல்லி முடிச்சிடுவோம். அதுக்கு என்ன அர்த்தங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம மூதாதைகள் நம்ம பெற்றோர்கள் நம்மளுக்கு கற்று தரல. அந்த எண்ணம் நம்மளுக்கு என்ன உள்ள ஒரு கஷ்டமாகவே இருந்துச்சு. இருந்ததின் காரணமாக இதை ஒரு ஹாஸ்டல் ஆக்கி, இந்த மதரசை ஹிதாயத்து நிஷ்வான் மஹமுதியாவை ஒரு ஹாஸ்டல் ஆக்கி அதை ஒரு அரபிக் கல்லூரியாக மாற்றி நம்ம பெண்கள் சமுதாயத்துக்கு முன்மாதிரியாக திகழணுங்கிற எண்ணத்தின் காரணமாக 1988 இன்ஷால்லா பாங்கு சொல்கிறாங்க. அந்த பாங்கு முடிஞ்ச பிறகு பாக்கி உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறாங்க. ஆண்டில் வந்து நம்ம ஹாஸ்டல் வசதியோடு ஏற்படுத்தணும்னுட்டு நினச்சி இந்த அர்த்தங்கள்லாம் குரானுக்கு தமிழில் அவங்க மாணவிகள் படிக்கணுங்கிற எண்ணத்தில் 88 ஹாஸ்டலோடு உருவாக்கணும். தப்லீக்கியுடைய அடிப்படையில் இருந்துக்கிட்டு இருந்தோம். 92 எங்களுக்கு ஓரிரை கொள்கை விளங்குச்சு. 92 ஓரிரை கொள்கையாக இயக்கிட்டு வர்றோம். இப்போ அந்த கல்லூரியில் வந்து 100 மாணவிகள் படிக்கிறாங்க.
அந்த 100 மாணவியல்ல வந்து ஒரு 10 15 பேர் ஏழப்பட்டவர்களா இருப்பாங்க ஒரு 10 பேர் வந்து தாய் தகப்ப இல்லாத அநாத பிள்ளைகளா இருப்பாங்க பாக்கி பிள்ளைகள்லாம் பணம் கட்டி படிக்க கூடிய பிள்ளைகளா இருக்காங்க அந்த அப்படிப்பட்ட கல்வி கூடங்கள் எங்கெங்க இருக்குதோ அப்படிப்பட்ட கல்வி கூடங்கள்ல நாங்க நம்ம பெண்கள் பெண் குழந்தையில படிக்க வச்சு சிறப்பான பெண் மக்களாக நாம ஆக்க வேண்டும் அதோட இந்த ஊரை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் எப்படி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா சின்ன மக்கா இது அதிரம்பட்டணம் காயல் பட்டணம் இந்த பக்கம்லாம் சின்ன மக்கா மக்கள் வந்து ரொம்ப தர்ம சிந்தனை உள்ள ஆட்கள் நல்லுள்ளம் படைத்தவர்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் வந்தோன்னா அதெல்லாம் பொங்கலாம் பார்த்த பிறகு அந்த சந்தோஷத்தின் காரணமாக நம்ம கல்லூரியடைய இப்ப மாணவிகள் தங்குவதற்கு கல்லூரி கட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த கட்டிட வேலை மேலும் வளர்ந்து உயர்றதுக்கு நீங்க எல்லாம் உதவி செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவிக்கும் அல்லாஹ்வுத்தால மறுமையில அதற்கு பகரமாக பல மடங்கு நன்மைகளை உங்களுக்கு தருவான் அப்படி இந்த கட்டிட வளர்ந்து அதுல ஒவ்வொரு படிக்கக்கூடிய மாணவியுடைய துவாவையும் நீங்க பெறணும்ங்கிற ஆசையினால அந்த கட்டிட நிதி உதவி செய்யுங்கன்னு உங்களை எல்லாம் அன்போட கேட்டுக்கிறேன் இன்ஷால்லா அடுத்ததாக நமது கல்லூரியின் ஆசிரியர் அவர்கள் திருமண சட்டங்கள் என்ற தலைப்பிலே பேச வருவார்கள் இன்ஷால்லா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العلي العظيم وبلغ رسوله الكريم தூண்களின்றி வானத்தை படைத்த தூயோனை போற்றி போற்றி விண்ணுலக மலக்குமார்கள் எல்லாம் மண்ணுலகில் வீற்றிருக்கும் இந்த அவையிலே ஆணும் பெண்ணும் சமம் என்று சமத்துவம் தந்த இஸ்லாத்தின் வழியிலே இங்கு வந்து இஸ்லாமிய போதனைகளை கல்வியை கற்பதற்கும் கேட்பதற்கும் அதன் வழி நடப்பதற்கும் எங்கள் மார்க்கத்தில் தடையேதும் இல்லை என்று சான்று பகர்க்கும் என் கண்மணிகளாம் சகோதரி சகோதரிகளாம் தாய்மார்கள் அனைவருக்கும் இதற்கு உறுதுணையாய் இருந்து நபி வழி நடக்க உங்களுக்கு வழிநடத்தி வரும் எனது இனிய சகோதரர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவக்கூடிய இந்த சபையிலே எனக்கு பேசுவதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இஸ்லாமிய திருமணத்தில் தேவையானவை எது தேவையற்றவை எது எது தேவை எது தேவை இல்லை என்று பேசுவதற்கு அழைக்கப்பட்டுள்ளேன் தாய்மார்களே உலகத்திற்கே கலாச்சாரத்தை கற்றுத்தந்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அப்படி கலாச்சார செம்மலா இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்திலே வாழ்வின் முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த திருமண செய்தியை தேவை எது தேவை இல்லை எது என்று பகுத்து பார்க்கக்கூடிய அவல நிலைக்கு நமது சமுதாயம் இன்று தள்ளப்பட்டிருக்கின்றது மிகவும் வெட்கக்கேடான விஷயமாகும் தாய்மார்களே நன்கு சிந்தித்து பாருங்கள் இந்த உன்னத சமுதாயத்தின் ஆரம்பம் என்ன
இதன் இந்த முக்கியமான அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை மட்டும் வணங்கக்கூடிய இந்த முக்கியமான இந்த கூட்டம் கியாமநாள் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வளர்த்து கொண்டே வரக்கூடிய இந்த கூட்டம் எப்படி ஆரம்பித்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை அல்லவா இந்த மார்க்கமானது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், இது நமது மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் நீ எந்த மார்க்கத்தை சொல்கின்றாய் என்று கேட்கும் பொழுது, நான் நமது முன்னோர் மூதாதையரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை சொல்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மார்க்கத்திலே ஏதாவது வீணான விஷயங்கள் உண்டா? பகுத்தறிவுக்கு உட்படாத விஷயங்கள் உண்டா? பகுத்தறிவின் மார்க்கம் இது. அப்படிப்பட்ட மார்க்கத்திலே வீணான குழப்பங்கள், உலக ஆதாயத்திற்காக உட்புகுத்தப்பட்ட கருத்துக்கள், நமது சுய விருப்பு வெறுப்புகள், நமக்கு எது அழகாக இருக்கிறது என்று பார்ப்பது, அதை இந்த மார்க்கத்திலே புகுத்துவது, இப்படியாக பித்தத்துக்கள் நுணுக்கமாக சேர்க்கப்பட்டு இன்றைய நிலைமையில் என்ன வந்துவிட்டது? ஒரு முக்கியமான வாழ்க்கை நெறி, ஆடு பெண்ணும் சேர்ந்து குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு இனிய, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி குடும்பம் நடத்தி இந்த ஜனத்தை இந்த மக்கள் தொகையை பெருக்கினார்களோ அப்படிப்பட்ட ஒரு இல்லறம், அதற்கு பித்தத்து என்ன, எது தேவை எது தேவையில்லை என்று நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து நிற்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்றால், நாம் ஆரம்பத்திலிருந்து நமது சமுதாயம் சிந்திக்காமல் இது நன்றாக இருக்கிறது இது நன்றாக இருக்கிறது என்று எதை பார்த்தாலும் மாற்று மத சமுதாயத்தினர் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் பார்த்து இது நன்றாக இருக்கிறது இது நன்றாக இருக்கிறது என்று நமது சமுதாயத்திலே புகுத்திய பழக்க வழக்கங்கள் தான் இன்றைக்கு இப்படி ஒரு கருத்தரங்கிலே இந்த தலைப்பை கொண்டு பேச வேண்டிய நிர்பந்தமான நிலைமை. எனது இனிய தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், உங்களை ஒரே ஆண் பெண் ஜோடியிலிருந்து நான் படைத்துள்ளேன், உங்களிலிருந்தே உங்கள் துணைவியரை படைத்துள்ளேன். எதுக்கு? நீங்கள் அமைதி வரும் பொருட்டு, நீங்கள் அமைதியான முறையிலே இல்லறம் நடத்த வேண்டும் என்பதற்காக அந்த ஆணுக்கு துணையாக பெண்ணை நான் படைத்துள்ளேன் என்று சொல்லி காட்டுகின்றான். அப்படி படைக்கப்பட்டு இன்றைக்கு நாம் அந்த பாதி பெண்ணாக, ஆண் பாதி பெண் பாதி என்பார்கள் அல்லவா, அதை போல இன்று இருக்கின்றோம். ஆனால் இனிய இல்லறத்திலே இணைவதற்கு எத்தனை தான் வழிகேடுகள் பாருங்கள். இஸ்லாத்திலே திருமணம் என்பது நிச்சயமாக அவசியமான ஒன்று. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், திருமணம் என்பது எனது வழிமுறை. இதை யார் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அளவிற்கு திருமணம் வலியுறுத்தப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையான இந்த திருமணத்தை சிலர் என்ன சொல்கின்றார்கள், திருமணம் செய்வதனால் மார்க்க விஷயங்களிலே அதிகமாக ஈடுபாடு செய்ய முடியாது, குடும்பத்திலே இருக்க வேண்டும் என்று துறவித்தனத்தை மேற்கொள்ள எண்ணுகிறார்கள். இஸ்லாம் சொல்கின்றது துறவித்தனத்தை நிச்சயமாக அது வெறுக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், மா கத்தப்னாஹா அலைஹா, அதை உங்களுக்கு அந்த துறவரத்தை நிர்பந்திக்கவில்லை, எந்த விதத்திலுமே உங்கள் மீது அந்த துறவரத்தை நான் விதிக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். விதிக்கப்படாத ஒரு துறவரத்தை இஸ்லாமிய மார்க்கத்திலே புகுத்துவதற்கு சிலர் முனைகிறார்கள். எப்படி? ஒரு பெண் தனது குடும்பத்திற்காகவே உழைக்கிறாள், தனது குடும்ப தேவைகளை, தனது மூத்தவளாக இருந்துவிட்டால் அவளுடைய தங்கை தம்பி இவர்களுடைய இவர்களையெல்லாம் கவனித்து குடும்பத்தை பராமரித்து அவள் வாழ்நாளெல்லாம் வீணா போயிருது. அவளுடைய இளமை காலமெல்லாம் சம்பாதித்து இந்த குடும்பத்தை கவனிப்பதிலே இந்த நிலை வந்து சாதாரண அடிமட்ட குடும்பத்தில் கூட இருக்கு, நீங்க பார்த்திருக்கலாம். அப்படி அவள் இளமையெல்லாம் கழிந்து போன போக அந்த பெண்ணை பத்தி எப்படி சொல்லுவாங்க மத்தவங்கனா, எவ்வளவு நல்ல பொண்ணு, எவ்வளவு நல்ல பொண்ணு. அவ என்ன செய்யறான், தன்னை எப்படி காத்துக்கிட்டான், தன்னை எவ்வளவு அடக்கி
இந்த மாதிரி சீர்காடான வழிக்கெல்லாம் போகாம தவறான வழிக்கெல்லாம் போகாம தான் குடும்பத்தை கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிட்டான். ரொம்ப நல்ல பொண்ணு, அல்லாஹ் தஆலா அவளுக்கு நிறைய பரக்கத்தை செய்யட்டும் அப்படி வாழ்த்துறோம். தாய்மார்களே சற்று அமைதியாக இருந்து கவனிக்கவும் சலசலப்பின்றி இப்படி அவளை வாழ்த்துறோமே, உள்ளுக்குள்ள அந்த இதயம் எப்படி துக்குநூறாக செத்து கொண்டிருந்ததை பத்தி யாருக்காவது கவலை இருக்க இந்த சமுதாயத்துக்குலாம் இல்ல. ஒரு பெண்ணுக்கு திருமணம் விரைவிலே செய்யணும் அப்படின்ற சிந்தனை நமக்கு இல்ல. விரைவிலே செய்யணும்னா 12 வயசு 13 வயசா இல்ல. அந்த பெண் தன் குடும்ப பாரத்தெல்லாம் சுமந்து சுமந்து 13 வயசுல இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்னா 34 44 வரைக்கும் பணி செஞ்சு அந்த குடும்பத்தை கரையேத்துறான். ஆனா கடைசியில அவளுக்கு கொடுக்கப்படும் பட்டம், இவள் எவ்வளவு கண்ணியமானவ, எப்படியெல்லாம் குடும்பத்துக்காக உழைச்சா, நல்ல பொண்ணு, ஒரு சின்ன தவறு கூட தன் மேல வராத அளவுக்கு பாத்துட்டா அப்படின்னு வாழ்த்துறோம் சொல்றோம். இந்த துறவரங்கிறது அவள் விரும்பாமலேயே அவள் மீது நம்ம சமுதாயம் அப்படி திணிக்குது எப்படின்னு பாருங்க. அதுக்கு மூல காரணம் என்ன? அந்த குடும்பத்திற்கு தேவையான உதவி ஒத்தாசைகள் செய்வார் யார்? நமது சமுதாயத்திலே இந்த தர்ம சிந்தனை, நல்ல உதவி செய்யும் மனப்பக்குவங்கள் இல்லாத காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் உருவாக்கிட்டே இருக்காங்க. இந்த நிலையில் இருந்தும் இஸ்லாம் நம்மை மிகவும் கண்டிக்கிறது. திருமணமானது உங்களை வழிகேட்டில் இருந்து நேர்வழிப்படுத்துகின்றது. எப்படி? ஒவ்வொருவருக்கும் திருமணம் என்பது இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய தேவை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கையின் தேவை அது. அந்த திருமணத்தை நாம் சரிவர நடத்தாம விட்டால், இன்றைக்கு நமக்கு புகுந்திருக்கும் அனாச்சாரங்கள் காரணமாக நமது சமுதாயத்திலே வரதட்சணை என்ற பேய் பிடித்து ஆட்டுவதன் காரணமாக, பேய் என்று இஸ்லாத்தில் ஒன்றுமில்லை, ஆனால் பேய் என்றால் கொடுமை என்றுதானே நாம் பொருள் எடுத்துக் கொள்கின்றோம். அப்படிப்பட்ட கொடுமை நடப்பதன் காரணமாக என்ன நடக்கின்றது? இன்றைக்கு திருமணம் என்பது வியாபாரமாகி போனது. வியாபாரத்தில் விலை போக முடியாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? விபச்சாரிகளாக அலைகிறார்கள். ஆம் சகோதரிகளே, நாம் சிந்திக்கலாம், இதெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ண முடியாட்டி எப்படி அவங்க விபச்சாரியா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஒன்றை நினைவில் வச்சுக்கோங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், ஆதமின் மகன், ஒவ்வொருவரின் மீதும் இந்த விபச்சாரம் எழுதப்படுகின்றது. தீயதை செய்யக்கூடிய அந்த கண், அதன் மீது அதற்குரிய விபச்சாரம் எழுதப்படுகிறது. கைகளுக்கு, கால்களுக்கு அந்த தீமையை நினைக்கக்கூடிய உள்ளத்துக்கு அதனுடைய பாவமானது எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படியானால் நாம் இப்படி பெண் சமுதாயத்திற்கு வரதட்சணை என்ற கொடுமையை திணித்து திணித்து அவளை தனிமைப்படுத்தி விடும் பொழுது, அவள் ஒன்று வெளிப்படையாகவோ அல்லது தனக்கு உள்ளாகவோ அல்லது உள்ளத்தாலோ அவள் இந்த விபச்சாரம் செய்கின்றாள். கண்டிப்பாக தீய எண்ணங்களும் பாவமாகும். அந்த விதத்திலே இந்த சமுதாயத்தின் மீது இப்படி பெரிய பாவ சுமையானது இறங்குகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார், நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள், அது மானக்கேடானதாகும். மேலும் தீய வழிகளை அது உங்களை இட்டு செல்கின்றது, அது தீய வழி அப்படின்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ். அப்படிப்பட்ட தீய வழிக்கு வித்திடுவது யார்? நாம் தான், இந்த பெண் சமுதாயம் தான். என்ன செய்கின்றோம் சொல்லுங்கள் சகோதரிகள், என்ன செய்கின்றோம்? ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாளா, அவளை பார்க்குறோம், புதுசா அந்த வீட்டுக்கு போறோம், இந்த வீட்டில் புதுசா கல்யாணம் நடந்திருக்கு, என்ன விவரம், அந்த பொண்ணை போய் விசாரிக்கிறோம். போய் பார்த்துட்டு, ஆஹா பொண்ணு நல்லா தான் இருக்கு, என்னம்மா படிச்சிருக்க, என்ன ஏது, அதெல்லாம் விசாரிக்க மாட்டாங்க. பொண்ணு நல்லா தான் இருக்கு, எவ்வளவு நகை போட்டாங்க, எவ்வளவு நகை போட்டாங்க, சீர் வரிசையெல்லாம் எப்படி வச்சாங்க, கல்யாணத்துக்கு வர முடியாம போச்சு, எங்க காட்டு எடுத்து காட்டின, இப்படி தானே, இதானா வளையலு, இதானா நெக்லஸ், இப்படி தானே செஞ்சாங்க, என்ன எங்க வீட்டுல எல்லாம் எங்க அத்தா எப்படி செஞ்சு போட்டாங்க, எங்க வாப்பால எப்படி செஞ்சு போட்டாங்க, உங்க மாமியார்லாம் என்னென்ன அள்ளிட்டு வந்தாங்க, அந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க, இப்படி ஒண்ணும் இல்லாம வந்திருக்கிய, உடனே எடுத்து வைக்கிறது வார்த்தையை
அந்த பெண்ணு கொண்டு வந்த சீரெல்லாம் பாக்குறது இவ்வளவுதானே இந்த பீரோவ இன்னைக்கு இருக்கிற நாட்டுல எப்படிப்பட்ட பீரோலாம் வந்திருக்கு உன் பீரோவ பாரு காயலாங்கட பீரோ மாதிரி அவன் முன்னாடியே சொல்றது இருக்காங்கம்மா நான் சகோதரிகள் இருக்காங்க கிரைண்டரே மிக்சி இதெல்லாம் வந்துருச்சா பாக்குற என்ன கம்பெனி என்ன கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா வாங்க கூடாதா அதையும் சொல்றது ஃப்ரிட்ஜா இதென சின்னதா இத்தா பெரிய குடும்பத்துக்கு இத்தனோட ஃப்ரிட்ஜ் போதுமா அப்படின்னு சொல்றது இவ்வளவு பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் பாயுது மாமியாரு மருமக நாத்தனம் இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு பொட்டி மாதிரி வேண்டு வந்திருக்க நல்ல பெருசா செய்யக்கூடாதா இவ்வளவு பெரிய குடும்பத்துல வரோம் தெரியுதுல்ல உங்க அம்மாவுக்கு கொடுக்கும் போதே எல்லாம் கொடுக்க வேண்டியதானே சொல்றாங்க ஒரு நிமிஷம் அந்த சகோதரிகள் சிந்தித்து பார்க்க கூடாதா நீங்க வரதுலையும் திணிக்கிறது வேற தப்பு எவ்வளவு பணம் வச்சாங்கன்னு வேற அடுத்த கேள்வி அது அப்புறம் இந்த சாமான மட்டும் பாருங்க இவ்வளவு விசாரணை விசாரிச்சுட்டு அந்த வீட்டுல ஒண்ணுமே இல்லையா என்ன இவங்க கொண்டு வந்ததான் சமையல் பண்ணணுமா எல்லாம் செய்யணுமா அப்படின்னு கேட்டா இல்ல அந்த வீட்டுல இருக்கு மரியாதை வேணாமா மதிப்பு வேணாமா இவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கி வச்சுக்க இப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க ரெண்டாவது என்ன செய்யறாங்க இப்படி எல்லாம் விசாரிக்கும் போது அந்த பெண்ணோட உள்ள எவ்வளவு கஷ்டப்படும் அந்த பெண்ணை பெற்றவர்கள் அதை எப்படி கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க நிச்சயமா அவங்க வீட்டுல இருந்து கொடுத்தாங்களோ இல்லாம கொடுத்தாங்களோ நிறைய சமுதாயம் நிறைய பெண்கள் என்ன செய்யறாங்க வட்டிக்கு வாங்கி இந்த மாதிரியாக சீர்வரிசைகளை வைக்கிறாங்க எதுக்கு பெருமைக்கு எதுக்கு பெருமைக்கு இந்த சீர்வரிசைகள்லாம் எதுக்கு வைக்கிறாங்க வட்டிக்கு வாங்கி நூத்துக்கு 10 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்லையா கொண்டா சபையில என் பேரு மதிக்கணும் சொல்லக்கூடிய பெண்மணிகள் குடும்பத்தார்கள் இருக்கத்தான் செய்யறாங்க எவ்வளவு வட்டிக்கு வேணாலும் வாங்கி கொண்டு வந்து சபையில எதுக்கு கேமராவோட எல்லாம் தெரியணும் ஏ கேமரா எல்லாம் ஃப்ரிட்ஜ் எடு டிவி எடு இந்த இதுல நான் வச்சிருக்க சீரெல்லாம் நல்லா சுத்தி சுத்தி எடு ஏன் பெருமை இந்த பெருமைக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா வீடியோ எடுக்க வைக்கிறாங்க போட்டோ எடுக்க வைக்கிறாங்க எது தன்னுடைய சீர்வரிசைகளை பத்தி தெரிவிக்கிறதுக்காக அன்பு சகோதரிகளே தற்போது உங்கள் மத்தியிலே மதர்சா நிதிக்காக உங்கள் அருகிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு அமைதியான முறையிலே உங்களது தர்மத்தை வழங்குவீர்களாக வலதுகை வழங்குவது இடதுகை அறியாத வண்ணம் செய்பவருக்கு நாளை அல்லாஹ் சுவனத்திலே அவனது நிழலை தருகின்றான் 7 பேருக்கு நிழல் உண்டு அல்லவா அரிசின் நிழல் எந்த ஒரு நிழலுமே தனது நிழல் கூட உதவ முடியாத அன்றைய தினத்திலே அல்லாஹ் சுபானத்தாலாவினுடைய நிழல் ஒன்று மட்டுமே இருக்கக்கூடிய அன்றைய தினத்திலே 7 பேருக்கு அல்லாஹ் தாலா நிழல் கொடுக்கின்றான் அதிலே ஒருவர் வலதுகை செய்யக்கூடிய தர்மத்தை இடதுகை அறியாத வண்ணம் அளிப்பவர் அப்படி அதிகம் அதிகம் தர்மம் அளிப்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் மத்தியிலே தர்மத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அவர்கள் நரகத்தை பற்றி எச்சரிக்கும் பொழுதெல்லாம் தர்மம் செய்யுங்கள் பெண்களே நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் பெண்கள் அதிகமாக நரகத்திலே நான் பார்த்தேன் ஆதலால் நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை காத்துக் கொள்வதற்காக என்ன செய்யுங்க தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க உடனே அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா தங்களது கைகளில் உள்ளவற்றையும் தங்களது கழுத்தில் உள்ளவற்றையும் தங்களது காதுகளில் உள்ளவற்றையும் அள்ளி போடுகின்றார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடி நிறைகிறது எதற்காக நிறைகிறது எதற்காக வேணாமா அந்த அளவுக்கு நீங்களும் இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் சரி இப்ப இந்த பெண்கள்லாம் தனது பெருமைக்காக சீர்வரிசைகளை எல்லாம் காட்டுறாங்க போட்டோ போட்டு வீடியோ எடுத்து அடுத்து என்ன செய்யறாங்க மகர்தொகை எவ்வளவு பார்த்தா அங்க அதான் விஷயமே இவ்வளவு ஆடம்பரமா பெருமைக்காக வீடியோ எடுக்கிறாங்க சீர்வரிசையெல்லாம் வட்டிக்கு வாங்கி தரக்கூடிய பெற்றோர்கள் மகரை எப்படி கேட்கிறார்கள் மகர் எல்லாம் கேட்கக்கூடாது மூச்சு விடக்கூடாது மகர் எல்லாம் ஜமாத்துல எழுதுவாங்க என்ன செய்வாங்க ஜமாத்துல எழுதுவாங்க எவ்வளவு எழுதுனா என்ன 50, 51, 101, 501, 501 மகர் எழுதப்படுகிறது யாரால ஜமாத்தார்களால் அந்த
இமாம்களால அந்த திருமணத்தை நடத்தி வைக்க கூடிய ஆலிம்கள் இல்ல புரோக்கர்கள் அவர்களால எழுதப்படுகிறது என்னதே மகர் 501 சின்னடமா 101 இதே இந்த பெண் குலம் ஏற்றுக்கொள்கின்றது யாரு வட்டிக்கு வாங்கி கடபரப்பி தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ள கூடிய அந்த பெண் வீட்டார் என்ன பண்றாங்க இதையும் ஏத்துக்குறாங்க பரவால்ல எனக்கு என்ன முக்கியம் பெருமதா முக்கியம் பெரிய இடத்து சம்பந்தம் அப்படி சொல்லிட்டு இப்படிப்பட்ட விஷயத்தை ஏத்துக்குறாங்க இப்படி அவங்க ஏத்துக்கொண்ட காரணத்தால தான் மகர்னா என்னது யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின் கூட இன்னைக்கு தெரியாம விசாரிக்கறாங்க நிறைய பெண்கள் மகரே யார் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் பொம்பளைங்க தான கொடுக்கணும் அப்படிங்கற நிலைமைக்கு வந்துருச்சு இன்னைக்கு இன்னைக்கு பல வீடுகள்ல குமர் அப்படி சொல்லிட்டு நிறைவேறல குமர் நிறைவேறல வீட்ல இருக்கு எங்க வீட்டு குமர் நிறைவேறணும் துஆ செய்யுங்க என்னன்னு கேட்டா 100 பவுன் போடணும் 1 லட்சம் கொடுக்கணும் 100 பவுன் போடணும் 1 லட்சம் உனக்கே இங்க சோத்துக்கே திண்டாடிட்டு இருக்க 100 பவுன் போட்டு 1 லட்சம் கனவு என்ன கனவு ஆ அப்படி கனவு வாங்குறது யாரு பெண்ணை பெத்தவங்க தான் அப்படி எப்படியாவது செஞ்சிரணுமா பெருமையா தான் பொண்ணு அப்பதான் ரொம்ப நல்லா இருப்பாளாம் யாருங்க சொல்லி கொடுத்தா இந்த இஸ்லாமிய வழிமுறையா இப்படி எல்லாம் செய்யக்கூடியது யாரு இருக்கப்பட்டவங்க செய்துட்டாங்கன்னு பார்த்துட்டு அதை பார்த்து பார்த்து என்ன செய்யறது இல்லாதவங்களும் அப்படியே செய்யறேன்னு சொல்றது இதனால எவ்வளவு பெரிய பாவம் இஸ்லாம் வந்து வட்டியை கடுமையாக சாடுது வட்டி வாங்குபவருக்கு நரகங்குது வட்டி வாங்குபவர் என்ன செய்யறான் அந்த நரகத்திலே ரத்த ஆற்றிலே மிதந்து கொண்டிருக்கின்றான் நரகத்திலே ரத்த ஆற்றிலே வட்டி வாங்கி இன்று வட்டி வாங்குபவன் ரசூலுல்லாஹி சொல்லி கேட்டாங்க வட்டி வாங்குபவன் வட்டிக்கு வட்டி கொடுக்கிறவன் வட்டிக்கு கணக்கு எழுதுறவன் இன்னும் வந்து அதை பத்தி அதுக்கு சாட்சி சொல்றானே சாட்சி கழுத்து போடுறான் அந்த ஆளு எல்லாம் சேர்த்து எங்கதான் நரகம்தான் அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க அப்படிப்பட்ட பெரும் பாவம் நாளைக்கு நரகத்துல என்னது ரத்த ஆற்றுல மிதக்க கூடிய பாவம் நீந்திக்கிட்டே வந்தா மலக்கு மரங்கள் ஒரு கல்ல தூக்கி போடுவாங்க உடனே திருப்பையும் போக வேண்டியதுதான் அந்த கடைசி நீந்திட்டே வர வேண்டியதுதான் இப்படிப்பட்ட கடுமையான வேதனை உள்ள அந்த பெரும் பாவத்துல ஒன்றான வட்டிய என்ன செய்யறாங்களா பெருமைக்காக ஒண்ணுமில்ல வீண் விரையும் அம்பட்டும் அந்த பெண்ணுக்கு பெருமைக்காகவும் வீண் விரயமாகவும் வாங்கி பரப்புறாங்க சாமா ஜட்டு மகர் தொகையில கேட்க கூடாது மகர்லாம் அது எழுதிக்குவாங்க அந்த மாதிரி கொடுத்து இதையே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனுமதித்துள்ளானா முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் இதை எனது இரட்சகன் எனக்கு சொல்லி இருக்கின்றானா எனது இரட்சகன் எனக்கு கட்டளையிட்டுள்ளானா இதை எனக்கு இந்த வேதத்தை சொல்லுவதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சிந்திக்க வேண்டும் அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை அல்லாஹ் சொன்னாலும் சொல்லாட்டியும் அதை பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாங்கிறதும் எங்களுக்கு வேணாம் உலகம் எப்படி இருக்கு இந்த உலக மக்கள் எப்படி இருக்காங்க இதுதான் எங்களுடைய சிந்தனை அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு சமுதாயம் நடந்துகிட்டு இருக்கு அதன் காரணமா தான் என்ன செய்யறாங்க இந்த மாதிரி கேவலமான செய்கைகள் செய்யறாங்க இதன் காரணமா அந்த குடும்பம் எவ்வளவு நொடிச்சு போகுது வீதிக்கு வந்து நின்றதுங்க வீதிக்கே வந்து நின்றது அந்த குடும்பம் அந்த கேவலமா இருக்கு எடுத்து சொன்னாலும் புரியறது இல்ல சாமான்ஜெட்டு மட்டும்தான் வட்டிக்கு வாங்கி வைக்கிறாங்கன்னு கிடையாது திருமணத்துக்கு தேவையே இல்லாத விஷயம் என்னது மாலை அலங்காரம் ஜிகுனா அந்த மாலைக்கு என்ன டெக்கரேஷன் பாத்துக்கோங்க மாலையே 10,000 வாங்கி போடுறாங்க வட்டி காசுல இப்படிப்பட்ட சில திருமணங்கள் நடக்கதான் செய்யுது எவ்வளவு கேவலம் பாருங்க இன்னும் என்னது அலங்காரமான ஒரு பிடிக்கிறது மாளிகை மாதிரி எதை கல்யாணத்துக்கு ஒரு மண்டபம் எக்கச்சக்கமா வடை கொடுத்து நல்ல அலங்கார மண்டபம் பிடித்து அதுல பெரிய டெக்கரேஷன் எல்லாம் போட்டு பெண்ணுக்கும் ஆணுக்கும் நல்ல அலங்காரம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு ஒரு வீண் விரயம் பாருங்க அதுல நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் நல்லா கவனிங்க சகோதரிகளே இதெல்லாம் நமது வீட்டிலையும் வழிமுறை நடந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான் இல்லையா எத்தனை சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யறோம் ஆரத்தி எடுக்கிறத ஆரம்பிச்சு சந்தனம் பூசுறதுல ஆரம்பிச்சு ராத்திரி எல்லாம் அந்த பொண்ணை உட்கார வச்சு அதுக்கு எல்லா அலங்காரம் பண்ணி அதை போட்டு பாடாபடுத்தி அந்த ஒரு பலவிதமான சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் செய்யறோம் இதெல்லாம் எங்கிருந்து வந்தது சொல்லுங்க சகோதரிகளே இதெல்லாம் எங்கிருந்து வந்தது நாம உலக ஆசையில மூழ்கி போய் மற்றவங்களை பார்த்து பார்த்து பெருமைக்காக செஞ்சது
இஸ்லாம் இப்படி சொல்லியிருக்கா சிந்திக்காம செஞ்சதன் காரணமா தான் இந்த மாதிரியான தீய பழக்க விளக்கங்கள்லாம் நம்ம சமுதாயத்துல ஊடுருவிருச்சு. இந்த பழக்க விளக்கங்கள் போக என்ன செய்யறது, இதெல்லாம் பத்தாது. ஆடம்பரங்கள் இதெல்லாம் எடுத்த பிறகு நம்ம போட்டோ எடுக்கிறோமே வீடியோ எடுக்கிறோமே இதெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கப்பட்டு உள்ளதா சொல்லுங்க சகோதரிகளே. இந்த திருமண வைபவத்துல நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள்ல பெண்களை வந்து யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்றோம். பெண்களை யாரும் பார்க்க கூடாது, அவங்க நல்ல மகரமான உடை அதாவது பர்தா மாதிரி போட்டு தன்னுடைய முகம் முன்கையை தவிர எல்லாம் மறைச்சிருக்கிற நிலையில தான் பார்க்கணும். ஆனா பெண்கள் பகுதின்னு சொல்லிட்டு திருமணத்துல வச்சு உட்கார்ந்துருக்கோம் எப்படி இருக்கும், ஜிகு ஜிகு ஜிகுடு. வீட்டுல இருக்கிற ஒரு குண்டு மணி கூட விடாம எடுத்து தலையில இருந்து காலு வரைக்கும் போட்டுட்டு இருக்கிறதுலே உயர்வான புடவை அணிந்துட்டு வந்து திருமணத்துல உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும். அப்படியே கேமராவில எல்லாம் எடுத்துட்டு போறாங்க போட்டோவா. இதை பல இடங்களையும் போட்டு பாக்குறாங்க. இது கூடுமா, இஸ்லாத்தில் கூடுமா? நாம வெளிய நல்லா இழுத்து மூடி போனாலுமே திருமணம்ன்றப்போ பெண்கள் பகுதின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம உட்கார்ந்துற போது எடுக்கப்படுற வீடியோவை பாருங்க, நமக்கே கஷ்டமா இருக்கும். அதுல வேற சில பெண்கள் குறைபாடு நல்லாவே விழுகல, என்ன பெரிய எடுத்திருக்காம பாரு, நான் சிரிக்கும் போது எடுத்துக்க கூடாது, நிமிந்து பார்க்கும்போது எடுத்துக்க கூடாது, இப்படியே வச்சிருக்கேன் அப்ப போய் எடுத்துட்டானே, இப்படியே சிரிச்சி சிரிக்குமா அழகா எடுக்காம இப்படி எடுத்திருக்கான், நல்லாவே எடுக்கல இந்த வீடியோக்காரன், அதுக்கு வேற குறை. இப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் வேற, இதுவே வீண் விரையும். இதுல இந்த மாதிரியான முறைகேடுகள் இதெல்லாம் இஸ்லாம் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறதா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் அனுமதிக்கப்படவே இல்லைங்க, இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே திருமணம் எப்படி இருந்தது நாம் சிந்திக்கு பார்க்க வேண்டும். அவர்களது காலத்திலே திருமணம் எப்படி இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்திருக்கிறார்கள், என்ன செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்திருக்கின்றார்கள். இப்படி விருந்து வைபவம் அதாவது விருந்து வைத்தார்கள், வலிமா விருந்து என்று வைத்தார்கள். எப்படி திருமணம் அடைந்த மறுநாள் அவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு வைத்தார்கள், ஊரெல்லாம் பெரட்டி கடனுடன் வாங்கி கிடையாது. திருமணத்துல இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செய்யவே இல்லை. இதிலெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா நமது நம்ம காப்பி அடிக்கிறது, மாற்றாரை காப்பி அடிக்கிறது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் மாற்று மதத்தாரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ இது எல்லா பழக்கங்களும் மாற்று மதத்தாரை கத்து வந்த இந்த சமுதாயம் முக்கியமா இன்னொரு விஷயத்தையும் கத்துட்டு வருது, என்னன்னா கருகமணி கட்டுறது. கண்டிப்பா கருகமணி கட்டியிருக்கணும். தாய்மார்களே சகோதரிகளே சற்று அமைதியாக இருந்து நிகழ்ச்சி முடியும் வரை அமைதி காத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கருகமணி கட்டுற விஷயம் இருக்கேன், அதை கண்டிப்பா செய்யணும். கருகமணி கட்டினாதான் கல்யாணம் அப்படியா சகோதரிகளே? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான், அந்த ஆணும் பெண்ணு என்ன செய்யறாங்க, உறுதியான உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். உடன்படிக்கை செய்வதற்கு என்ன வேண்டும், சாட்சி வேணும், எழுதணும், நான் இவருடன் திருமணம் செய்துக்கிட்டு குடும்பம் நடத்துறதுக்கு உறுதி அளிக்கின்றேன் அப்படின்னு சாட்சி முன்னாடி கையெழுத்து போடணும், அவங்க சாட்சியா வச்சு திருமணம் நடக்கணும். அப்படிதானே வழியின் மூலம் திருமணம் நடக்கணும். இந்த உறுதி பத்திரம் செய்வதற்கு அல்லாவுக்கு அஞ்சு நடக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு கருகமணி எதற்கு? இன்னைக்கு அதை ஒரு வழிமுறையா செய்யறாங்க. என்னன்னா மற்றவங்களாம் தாலி கட்டிக்கிறாங்கள கல்யாணம் ஆச்சுன்னு தெரியணும்ல, அது மாதிரி நாங்களும் தெரியணும். சகோதரிகளே இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களை யார் திருமணமானவர்கள் யார் திருமணம் ஆகாதவர்கள் என்று நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஒவ்வொருத்தரையா பிடிச்சி உங்க பர்தா கருகமணியை காட்டுங்கன்னு கேட்க முடியுமா? நிச்சயமா இல்லை. கருகமணி என்பது இன்னும் அதுக்கு காரணம் சொல்றாங்க, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கட்டப்பட்டதான். யார் சொன்னது, எந்த வரலாற்றிலே பார்த்தீர்கள், எந்த ஹதீஸிலே உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது? நிச்சயமாக இல்லை. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் திருமணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு எளிமையாக நடத்தி காட்டினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தனது மகளை தருவதற்கு அவர்கள் விருப்பப்பட்டவுடன் அதை அவர் தெரிவிக்கிறாங்க. தெரிவிச்சுட்டு அவங்களுக்கு மகரா கொண்டுட்டு வந்து கொடுக்க சொல்லும் பொழுது அவங்க தன்னிடம் இருக்கக்கூடிய சிறிய அளவு பொருளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வைத்து மகரா திருமணம் ஒப்பந்தம் பண்ணி அது அவங்களுக்கு துவா ஓதுறாங்க, நீங்க இருவர் வீட்டுக்கு போங்க, நான் வர வரைக்கும் தனி எனக்காக காத்துருங்கன்னு சொல்றாங்க. இருவரும் காத்திருக்காங்க, இவங்க போய் துவா ஓதி அவர்களுக்கு சேர்த்து வைக்கிறாங்க, அல்லாவிடம் பறக்கத்துக்காக துவா செய்யறாங்க. இது ஒன்ன தவிர அவங்க எதுவுமே செய்யலையே.
இங்கே வலியுறுத்தப்பட்டது என்ன? மகர். மகர் வாங்கி திருமணம் செய்ய வேண்டும் என்றுதான் வலியுறுத்தப்பட்டதே தவிர கடுகமணி கட்டுங்கன்னு சொல்லி நிச்சயமா சொல்லல. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கொடுத்து கட்டினதாகவும் இந்த வரலாற்றில இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. பிறகு ஏன் நமக்கு இந்த பழக்கம்? தாய்மார்களே, நாம எல்லாருமே அரபு உலகத்திலிருந்து வந்த அந்த வழிமுறையா சகாபாக்கள் வெளியில வந்தவங்க கிடையாது, இங்க இருந்து முஸ்லிமானவங்க. இப்படி பல தலைமுறைகளுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்திலே தாலி கட்டும் பழக்கங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கும் பொழுது அது அடையாளம் இப்ப வேணுமே, இதுல ஒண்ணுமே இல்லையே. சரி, அவங்க மஞ்சள் தான் நம்ம கருப்பு கட்டிக்கொள்கின்றோம். இதே கருப்பாக இந்த கருகமணியையும் அந்த இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களும் அணியத்தான் செய்யறாங்க. மாற்று மத சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல வகுப்பாளர்களும் இதை கட்டத்தான் செய்யறாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் ஒழுக்கத்திலும் தரத்திலும் நடத்தையிலும் பேச்சிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொருத்தரை தனியா பிரிக்குது. அல்லாவே வணங்கக்கூடியவனுக்கும் மற்றவரும் பிரிக்குது. அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்துல நாம மத்தவங்களோட போய் ஒட்டிடுறது மிகப்பெரிய தவறு, வழிகேடு. இன்னும் சொல்லப்போனா, கல்யாணம் பண்றது பொண்ணு பார்க்க போறோம், எப்படி? நல்ல வசதியான குடும்பத்து பொண்ணு யார் இருக்கா? அழகா இருக்கணும், வசதியா இருக்கணும், படிச்சிருக்கணும், நல்ல ஸ்டைலா பேச தெரியணும். என் கூட நடந்து வரும்போது எனக்கு ஸ்டைலா தோதா இருக்கணும் பொண்ணு, இப்படி எல்லாம் பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க, இருக்காங்களா? அப்படி பார்க்கணுமா? அப்படிதான் திருமணம் செய்யணுமா? இந்த இங்கேன்னு இல்ல, வெளியே எல்லா இடங்கள்லயுமே இஸ்லாமிய என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் பெண்ணு பாக்குறாங்க. அது முறையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு பெண்ணானவள் அவளது அழகுக்காக, அவளது அந்தஸ்துக்காக, அவளது குல பெருமைக்காக திருமணம் செய்யப்படுறான். அப்படி இருக்கும்போது அவளுடைய ஒழுக்கத்துக்காக, இந்த நான்கு விஷயங்களுக்காக திருமணம் செய்யப்படும் பொழுது நீ அவளுடைய ஒழுக்கத்திற்காக, அவளுடைய மார்க்க தீனுக்காக நீ திருமணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. தீனுக்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னா அப்ப என்ன பார்க்கணும்? அவள் அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் வழிபட்டவளா? அந்த நெறிமுறைப்படி நடக்கக்கூடியவளா? சரி, அதை கடைசி கூட கிடையாது, அந்த கவனமே இல்லை. அழகா இருக்கல, நல்ல குடும்பத்துக்காரைய, நல்ல பொண்ணு, அப்படிதான் பாக்குறது. கல்வி உலக கல்வியை பத்தி பாக்குறது, மார்க்க சிந்தனை உடையவளா, கட்டுப்பட்டு நடப்பவளா என்று பார்ப்பது. ஏன் சொன்னா, ஏன் இந்த இடத்துல அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க சிந்தனையை பத்தி சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு பெண் மார்க்க சிந்தனையோட இருந்தான்னு சொன்னா கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கணவனுக்கு கட்டுப்படுவதை வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்லி காட்டுறான். சரியா? அதாவது நான் முதல்ல சொன்ன அந்த ஹதீஸ்லயே தொடர்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, உங்களை எதுக்கு அதிகமா பெண்கள் நரகத்துல பார்த்தேன்னு சொன்னா, கணவனுக்கு கட்டுப்படாத காரணத்தினாலதான், கணவனுக்கு மாறு செய்யற காரணத்தினால்தான். உங்கள்ல ஒருத்தரு காலமெல்லாம் உன் கணவர்த்தேந்து நன்மையெல்லாம் அடைஞ்சாலுமே என்ன செஞ்சது, ஏதாவது ஒரு குறைய பார்த்துட்டா உன்னை கட்டி நான் என்னத்தை கண்டேன்னு சொல்றாள்ல, அந்த ஒரு வார்த்தை அவளை கொண்டு போய் நரகத்துல போட்டுருது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு வார்த்தை கூட சொல்லாம பொருத்தமாக பொருந்தி வாழக்கூடிய ஒரு மனைவி எப்படிப்பட்டவளா இருப்பா? அல்லாவுக்கு அஞ்சியவதான் அந்த மாதிரி வாழ்வா. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தீனுள்ள பெண்ணை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சரியா? ஆனா இன்னைக்கு நாம் அப்படியெல்லாம் பார்க்காத காரணத்தினாலதான் என்ன செய்யறது, திருமணம் முடிஞ்ச உடனே குடும்பத்தை விட்டு அந்த பெண்ணு பிரிச்சறது, ரத்த பந்தங்களை விட்டுலாம் பிரிச்சறது. அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் பாக்குறோம். ஏன்? நம்ம குலப்பெருமையை பார்த்தோம், அழக பார்த்தோம், செல்வத்தை பார்த்தோம், எதை பார்க்க மறந்துட்டோம்? அவள் கிட்ட இருக்கக்கூடிய தீனுடைய விஷயத்தை பார்க்க மறந்த காரணத்தினாலதான் என்ன செய்யறோம் இன்னைக்கு அந்த மாதிரியான குழப்பங்கள். என் மருமக சரியில்லை, மகனும் மருமகனும் தனி வீடு போயிட்டாங்க, தனியா நானே வச்சிட்டேன், இப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள, இந்த கேவலங்கள ஏன் நடக்குது? தீனை பத்தி சிந்திக்காத காரணத்தால் தான் நடக்குது. இந்த திருமணத்துல அடுத்து இந்த திருமணத்துல பலவிதமான பித்தத்தெல்லாம் செய்யறோம். ஊர்வலம் ஒண்ணு வைக்கிறோம், ஊர்வலம் வைக்கிறோமா? இஸ்லாம் ஊர்வலத்தை வைக்க நடத்த சொல்லியிருக்கானே கிடையாது. குதிரையில காருல இந்த மாதிரி ஆடம்பரம் டாம்பிகம், அதாவது வீண்விரயம் செய்பவன் சைத்தானுடைய தோழன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஒன்னே போதும். வீண்விரயம் செய்யக்கூட என்ன செய்வான்? சைத்தானுடைய தோழன். சைத்தானி தோழனா இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்வான்? இந்த மாதிரி எல்லாம் புறம்பான, இஸ்லாத்துக்கு புறம்பான இந்த வீண்விரயங்களை எல்லாம் செய்து கொண்டு இருப்பான். அல்லாஹ் தஆலாவே சொல்லி காட்டுறான் அந்த மாதிரி. அப்போ சைத்தானி தோழராக நாம இருப்பதா, இஸ்லாத்துல அல்லாவுடைய நல்லடியாரா இருப்பதா என்று சிந்தித்துக் கொள்ளுங்கள் தாய்மார்களே. அடுத்து இதுல இன்னொன்று என்ன செய்வோம்,
ஜோசியம் பாப்போம். பால் கிதா பார்த்து ஜோடி பொருத்தம் நல்லா இருந்தா திருமணம் செய்வோம். பால் கிதா பார்த்து ஜோடி பொருத்தம் சரியா இருக்கும், ஏதாவது குறைச்சா பண்ண மாட்டோம். அதுவும் சில மாதங்கள் கணக்கு வச்சுக்கிறது. எப்படி ஹிந்துஸ்லாம் ஆடி மாசம் பண்ண மாட்டேன், சித்திரையில பண்ண மாட்டேன் சொல்றாங்க, அந்த மாதிரி இவங்க என்ன சொல்றது, சில மாதங்களை குறிப்பிட்டு வச்சுட்டு இதெல்லாம் திருமணம் செய்யக்கூடாது கூடாது கூடாது, அந்த மாதத்துல செஞ்சா ஆகவே ஆகாது, நல்லா இருக்காதான் குடும்பம் அப்படி சொல்றாங்க. ஒண்ணு கவனிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வால் மாதத்துல தான் திருமணம் பண்ணாங்க. நாங்க ஷவ்வால் மாதத்துல குடும்பம் நடத்த இணைந்தோம். என்னை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தமான மனைவி யார் இருக்கான்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க, சொல்றாங்க, ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க சகோதரிகளே, அந்த மாதம் நல்லா இல்ல, அந்த மாதத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இந்த இதனால சிந்திச்சு பார்க்கணும். இந்த மாதிரி நாம பல மூட பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் ஆளாகி இந்த திருமணத்தை ஒரு சடங்காக சம்பிரதாயமாக ஆக்கிவிட்ட காரணத்தால் தான் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல பெண்களுக்கு ஒரு தனி ரேட் வைக்கிறாங்க. ஒவ்வொரு அடித்தளத்தில் இருக்கவங்கள இருந்து மேல்தளத்தில் இருக்கவங்க வரைக்கும் ஒவ்வொரு ரேட்டு அந்த பெண்ணுக்கு. பெண்களே, நீங்கள் உங்களது உரிமையை மறந்து விட்டீர்கள், அதனால் தான் இன்னைக்கு இந்த சீரழிவு. நீங்க கேட்க வேண்டியவங்க, நீங்க தான் கேட்டு வாங்க வேண்டியவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய மனைவிமார்களுக்கு மகர் கொடுக்காம திருமணம் செஞ்சதே இல்லை, 12 ஊக்கி வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம என்ன செய்ய, கேட்க மாட்டேங்கிறோம். கண்டிப்பா திருமணம் செய்யக்கூடிய பெண் மகர் கேட்கணும், மகரை கேட்டு பெறணும். அதுவும் அந்த பெண் தான் அதை எனக்கு இவ்வளவு வேணும்னு கேட்கணும். எங்க 501 101 வாழ்வாதாரமா ஆயிரும் சொல்லுங்க. அந்த ஆண்மகன் அந்த பெண்ணை விட்டுட்டு போயிட்டான், விவாகரத்தை பண்ணிட்டான், அந்த பணம் போதுமா, அதான் மகர் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அதை வச்சுட்டு அவன் எப்படி இந்த நாட்டில் வாழ முடியும்? இன்னைக்கு இருக்க பொருளாதார வளர்ச்சியில விலைவாசியில அந்த 501 101 வச்சு என்ன பண்றது, ஓதிட்டு தான் உட்காந்துருக்கணும், செய்ய முடியுமா சொல்லுங்க சகோதரிகளே. மகர் என்பது அவளது வாழ்க்கைக்கு தரக்கூடியது, அவளுக்கு பெரு, அதாவது எல்லா விதத்திலையும் அவளுக்கு வருமானம் கொடுத்து கொடுக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட ஒண்ணு இந்த மாதிரி ரொம்ப சீப்பா செஞ்சு வச்சிடுற, இது மிக தவறு. இதை நீங்க கேட்க மறந்து விட்டீர்கள் பெண்களே, நீங்க கேட்கணும் இவ்வளவு மகர் தரணும்னு சொல்லி. அதுலயும் ஆசை பேராசைப்பட்டு நிறைய கேட்க கூடாது. சில செய்திகள் அப்படி வருது, அரபு நாடுகள் எல்லாம் பெண்கள் எக்கச்சக்கமா மகர கேட்கறதுனால தர முடியாம ஆண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில செய்திகள் அப்படியும் வருது, அதுவும் மிக தவறானது. சரியா, மகர் என்பதற்கு வழிமுறை அதாவது அளவிடே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு சஹாபிக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க, எப்படி உன்ட்ட மகர் என்ன பாரு கொண்டுட்டு வான்னு சொன்னா, இந்த வேட்டி தான் இருக்கு, இதை பாதையை கழிச்சு தரேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல, ஒரு இரும்பு மோதிரத்தை போய் தேடிட்டு வா, எந்த இரும்பு மோதிரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க, தேடி பார்த்துட்டு இல்லைன்றாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு என்ன தெரியும், ஏதாவது குர்ஆன் வசனங்கள் தெரியுமா, அவர் வந்து இந்த வசனங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு, இந்த வசனங்களை எல்லாம் அந்த பெண்ணுக்கு சொல்லிக் கொடு, நீ கற்றுக் கொடுக்கிற அந்த வசனங்களே உனக்கு மகராக்கி திருமணம் செஞ்சு வைக்கிறேன் செஞ்சு வைக்கிறாங்க. அப்ப பாருங்க, இவ்வளவுதான் அவ்வளவு மகர் கேட்கறா, இவ்வளவு அவர்களுடைய தரம் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்றபடிதான் மாற கேட்கணும், பேராசைப்பட்டு கேட்க கூடாது. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடியவர்களா இருந்தீங்கன்னு சொன்னாதான் வாங்கக்கூடியவர்களா இருக்க முடியும், நீங்க கேட்காம கொடுக்க கூடியவங்களா இருக்கிறதுனாலதான் உங்கள் மீது திணிக்கப்படுது, அதிகமா வரதட்சணைங்கிற பேர்ல அதிகமாக திணிக்கப்படுது. அன்பு தாய்மார்களே, நீங்கள் இனியாவது இஸ்லாத்திலே இந்த திருமணத்திலே திருமண விஷயத்திலே வாழ்க்கையை வாழ்க்கையில இத பத்தி எல்லாம் சிந்தித்து என்ன உரிமை பெண்களுக்கு, என்ன உரிமை, அந்த உரிமையை கேளுங்கள். வீணான அனாச்சாரங்களை விட்டு ஒழித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையிலே நின்று வாழுங்கள், அதுதான் சொர்க்கத்தின் பாதையாகும். இஸ்லாம் என்பது நமக்கு எந்த விதமான நிர்பந்தத்தையோ கடினத்தையோ தரவில்லை, மிக லேசான மார்க்கம். இந்த லேசான மார்க்கத்தை போட்டு நாமளே திணிச்சு திணிச்சு மிக கேவலமா ஆக்கிக்கிறது. வெளியே தெரியணும், ஆடம்பரம், பத்திரிகையை பார்க்கணுமே, பத்திரிகைக்கு எவ்வளவு செலவு செய்கிறோம்,
அந்த பணத்தை வச்சே ஒரு அழகா ஒரு இஸ்லாம் குடும்பத்தை ஒரு முஸ்லீம் குடும்பத்தை வாழ வச்சிடலாம் ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படி ஒரு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சகோதரிகளே ஒரு சின்ன ஹதீஸ் சொல்றேன் கேளுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்கு வரும் பொழுது தினமும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவங்க ரலியல்லாஹு அன்ஹு வராங்க ஒரு நாள் அவங்க வரல ஒரு நாள் தொழுகைக்கு இஷா தொழுகையில இல்ல மறுநாள் வராங்க காலையில சுபு தொழுகைக்கு அப்ப வர்றாங்க வந்ததுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க அப்துல் ரஹ்மானே நீங்க ஏன் நேத்து வரலையா விசாரிக்கிறாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க யா ரசூல்லா நேத்து எனக்கு திருமணம் நடந்துச்சு யா ரசூல்லா நேத்து எனக்கு திருமணம் நடந்து அப்படியே அவங்க சொல்றாங்க ஒரு சிறு தங்க துண்டை மகரா கொடுத்து நேற்று நான் திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் அப்ப என்ன செய்யுங்க நீங்க ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா விருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் எப்படிப்பட்டவர்னா பெரிய வசதியா இருக்கவர் நல்ல வசதி வாய்ப்புள்ளவர் அவர் திருமணம் செய்கின்றார் யாருக்கு கூட தெரியல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட தெரியவில்லை எவ்வளவு எளிமையாக திருமணம் நடத்துறாங்க ஏப்பா என்ட சொல்லாம பண்ண நான் அல்லாஹ்வோட தூதர் இல்லையா என்ட சொல்லி இருக்கணும்ல நான் வந்து அங்க உட்கார்ந்து சொல்லி துஆ செஞ்சிருப்பேன்ல பரக்கத்துக்கு அப்படின்னு ரசூல் சொன்னாங்களா இல்ல சந்தோஷப்பட்டாங்க எளிமை எந்த திருமணம் எளிமையாக நடைபெறுகின்றதோ அந்த திருமணத்தில் தான் பரக்கத்து இருக்கின்றது சகோதரிகளே பரக்கத்தான திருமணமாக உங்கள் திருமணம் இருக்க வேண்டுமா எளிமையை கையாளுங்க அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அருளை பொழிகின்றான் எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் தெரியணும் ஏகப்பட்ட செலவு செய்யணுங்கிறது கிடையவே கிடையாது வீண் விரயம் என்பது இஸ்லாத்துல அறவே இல்லைங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சிந்தனையில வச்சுக்கணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இந்த வழிமுறையெல்லாம் நாம நடந்து இன்ஷா அல்லாஹ் சிறந்த முறையில நம்மளுடைய பெண் உரிமையை பேணி இந்த இஸ்லாத்திலே திருமணத்திலே தேவையற்ற அனாச்சாரங்களை எல்லாம் ஒழித்தவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒவ்வொருவரும் அதற்கு உறுதி எடுக்கணும் தாய்மார்களே நாளை உங்களது பெண்ணுக்கு நீங்கள் திருமணம் செய்து கொடுத்தாலுமே வரதட்சணை கொடுக்காமல் மகர் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் மகர் கொடுத்துதான் மகர் வாங்கிதான் திருமணம் செய்ய வேண்டும் உங்கள் பெண்ணுக்கு சீர்வரிசை என்றெல்லாம் கொடுக்காதீர்கள் அது இஸ்லாத்திற்கு புறம்பானது ஆண்கள் மட்டும் நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம் என்று பயம் செய்தால் போதாது பெண்களாகிய நீங்கள் நாங்கள் இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய பெண்ணிடம் கேட்கவே மாட்டோம் வரதட்சணை என்ற பெயரில் எதையும் கேட்க மகர் கொடுத்துதான் திருமணம் செய்வோம் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாவிடம் உங்களுக்கு அழகிய கூலி காத்திருக்கின்றது அவனது சட்டத்திற்கு யார் கட்டுப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றார் சுவனத்திலே உங்களுக்கு அழகான அன்பளிப்புகளை வைத்து காத்திருக்கின்றார் இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒவ்வொருவரும் நாங்கள் இந்த அனாச்சாரங்களை ஒழிப்போம் வீண் விரயங்களை ஒழிப்போம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டி கொடுத்த வழியிலே நடப்போம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து காட்டிய முறைகளை எல்லாம் நாங்கள் வாழ்க்கையில் நடப்போம் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டவளாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சகோதரிகளே வாசல்ல வந்து புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் அதை வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இருந்திருக்கிறார்கள் எந்தவித தயக்கமும் வேண்டாம் உங்களுக்கு பெண்களே உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்திருக்கின்றோம் இது மட்டும்தான் இது மட்டும் சொல்ல சகோதரிகளே உங்களது கேள்விகளை கேளுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அன்சாரி பெண்கள் அதிகமாக கல்வியிலே ஆர்வமுடையவர்களாக இருந்திருக்காங்க போய் கேட்கிறாங்க கேள்விகள் எப்படின்னு பாருங்க உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஹதீஸ் மட்டும் சொல்றேன் ஒரு பெண்ணு போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட யார சொல்லா சகோதரிகள் நல்லா கவனிங்க யார சொல்லா நான் ஹைல இருந்து தூய்மை அடையிறது எப்படி என்னை எப்படி தூய்மைப்படுத்திக்கிறது ஒரு ஆண் கிட்ட வெக்கப்படாம போய் கேட்கறாங்க என்னது யார சொல்லா உண்மையை சொல்றதுக்கு அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான் உண்மையை சொல்றதுக்கு அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான் பெண் எப்படி இந்த தூய்மை அடைய தூய்மை செஞ்சுக்கிறதுன்னு கேட்கறாங்க
அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க கஸ்தூரி கலந்த பஞ்சை வைத்து நீ தூய்மைப்படுத்திக் கொள்னு சொல்றாங்க அந்த பொண்ணுக்கு விளங்கல போய் கேட்ட அந்த அன்சாரி அவங்க பெண்ணுக்கு விளங்கல யா ரசூல் அது எப்படி திருப்பியும் அதே மாதிரி சொல்றாங்க யா ரசூல் அது எப்படி திரும்பவும் சொல்றாங்க ரசூலுக்கு வெக்கமாயிருச்சு அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்துல இருந்த அந்த பெண்ணை இழுத்து விவரமா சொல்லி கொடுக்குறாங்க பாத்துக்கங்க இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன தெரியுது மார்க்க விஷயங்கள் இஸ்லாம் என்பது வாழ்க்கையில ஒவ்வொரு செயலும் தான் மார்க்கம் நம்ம செய்யக்கூடிய சாப்பிடணுமா எப்படி சாப்பிடணும் நடக்கணுமா எப்படி நடக்கணும் நிக்கணுமா எப்படி பேசணுமா எப்படி எல்லாமே யார் சொல்லி கொடுத்துருக்கா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுத்துருக்கா இஸ்லாமிய மார்க்கத்துல அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது மார்க்கத்திலே வெக்கப்படக்கூடாது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி வெக்கப்படவே மாட்டான் அவங்க விஷயம் சொல்றதுல மார்க்க அறிவை பெறுவதற்கு அதிக ஆர்வம் உள்ளவங்களா இருக்கணும் சரியா அந்த விதத்துல உங்களை எந்த வித சந்தேகமா இருந்தாலும் தாராளமா கேட்கலாம் வாசல்ல வியாபாரத்துக்காக தைகள் அத்தர்கி பத்தர்கி என்ற புத்தகமும் குழந்தை வளர்ப்பு முஸ்லிமின் அரண் பெருநாள் மலர் இஸ்லாத்தில் உண்ணும் முறை வட்டி பெருநாள் தினத்திலே மருத நாயகம் அல் முஅத்தா நபி கதைகள் அப்படின்னு சொல்லி புத்தகங்கள்லாம் விற்குது உங்களுக்கு தேவையான புத்தகங்கள்லாம் வாங்கி பயன்பெறுங்க அதுல குர்ஆன் மற்றும் ஹதீஸ்கள் ஆதாரத்துடன் இருக்கக்கூடிய புத்தகங்கள் மட்டுமே இருக்கின்றன கேள்வி நேரம் அரை மணி நேரம் தான் ஒதுக்கப்பட்டுள்ளது விரைவில் உங்கள் வினாக்களை தொடுங்கள் சகோதரிகளே ஒரு சகோதரி கேள்வி கேட்கிறாங்க தொழுகையிலே தக்பீர் கட்டுவது நெஞ்சிலே கட்டுவதை பற்றி பரிகாசம் செய்கிறார்கள் அதுக்கு என்ன பதில் கேட்கிறாங்க அதாவது நமது முன் மாதிரி உஸ்வத்துல் ஹசனா யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்கன்னு சொல்லி காட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு நாம் தொழக்கண்டோமோ அவ்வாறு தான் தொழணும் ஆண்களே நீங்க எப்படி தொழுவுங்க பெண்களே நீங்க எப்படி தொழுவுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கல என்ன சொல்லி கொடுக்குறாங்க என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மார்பிலே கை கட்டி தொழுததாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் உள்ளன புகாரி மற்றும் முஸ்லிம் கிரந்தங்களில் பதிவாகியுள்ளது அதன்படி நாமும் செயல்படுகின்றோம் சரியா இதில் பரிகாசிக்கப்படுவதற்கு ஒண்ணுமே இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பரிகாசிப்பது பெரும் தவறு பாவம் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்க கேள்வி கேட்டிருக்காங்க பேங்கில் பணம் போடும் போது நமது பணத்துடன் வட்டி பணமும் நாம் விரும்பாவிட்டாலும் சேர்ந்து விடும் அந்த வட்டி பணத்தை நாம் பெற்று பிறருக்கு கொடுக்கலாமா அது தர்மத்தில் சேராது என்று தெரிந்தும் அல்லது அந்த வட்டி பணத்தை என்ன செய்ய வேண்டும் அதாவது வட்டி ஹராம் நல்லா தெரிஞ்சிருச்சு யார் வட்டி கொடுக்கிறார்களோ வட்டி வாங்குகிறார்களோ கணக்கு எழுதுகிறார்களோ சாட்சி சொல்கின்றார்களோ எல்லாம் பாவம் தான் எல்லா நரகம் தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது முதல்ல பேங்க்ல பணம் போடலாமா வட்டி தரம் தெரியுதுல்ல ஏன் நம்ம பணம் சேஃப்டியா இருக்கணுமா இஸ்லாமிய சமுதாயத்துல இன்னைக்கு கவர்மெண்ட் நடத்துற பேங்க்ல போட்டாதான் அந்த பணம் சேஃப்டியா இருக்குங்கிற சிந்தனை அது முதல்ல தவறுங்க முஸ்லீம்களுக்குன்னு சொல்லி பைத்துல் மால் பைத்துல் மால்ன்ற அமைப்பு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழிமுறை சரியா நீங்க உங்க பணத்தை பெருக்கணுங்கிற ஆசையில நீங்க பேங்க்ல போடாட்டியும் கூட அது உங்களுக்கு அதிகமா வரணுங்கிற சிந்தனையில போடல பாதுகாப்பா இருக்கணும்னு போடுறீங்கனாலும் அவங்க வட்டி தராங்க அதோட ரூல்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா அவ்வளவா வராது வட்டி இல்லையா அந்த மாதிரி இருக்கு விரும்பியோ விரும்பாமலோ உங்களுக்கு வட்டின்னு வருது அப்போ அதை என்ன செய்யலாம் தர்மம் செய்யலாமா வட்டியே ஹராமு ஹராமோட இதுல இருந்து தர்மம் செஞ்சா எப்படி நன்மை வரும் வராது செய்தாலும் ஒண்ணுதான் செய்யாட்டியும் ஒண்ணுதான் அப்ப அதை அப்படியே விட்டுடலாமா அதை நம்ம மக்களுக்கு பயன்படுத்துவாங்களா எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு நமக்கு தெரியாது அதுக்கு எதிராக பயன்படுத்தினா கூட ஒன்றும் தெரியாது அப்போ என்ன செய்யறது அதனால அதிகப்படி பேங்க்ல டெபாசிட் பண்றது சேஃப்டி பண்றது இதெல்லாம் தவிர்த்துக்கணும்
நமக்கிட்ட அதிகமான பணம் இருக்கா, நமது சமுதாயத்துக்காக பயன்படுத்துங்க. நம்ம சமுதாயத்துல எத்தனையோ பேர் ஏழ்மையில இருக்காங்க. நம்ம சமுதாயத்தோட பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு உங்களது பணத்தை பயன்படுத்துங்க. அல்லாஹ் சுப்ஹான தஆலா வட்டியை ஹராம் ஆக்கியிருக்கான், கொடுக்கல் வாங்கலாம் ஹலால் ஆக்கியிருக்கான். நல்ல மூமினானவர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது அதை எழுதி வைத்து கடன் கொடுத்து வாங்குவது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனா வட்டிங்கிற விதத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த ரீதியில நீங்க கொடுத்தாலும் அது தர்மத்தின் கணக்குல சேராது. எப்பயுமே அந்த பணம் வட்டிங்கிறது ஹராமானதுதான். அடுத்து செருப்பு அணிந்து கொண்டு திருக்குறானை ஓதலாமான்னு கேட்டிருக்காங்க. செருப்புங்கிறது நம்ம நஜீச அசுத்தங்களை மெதிபடாம இருக்க காலில் போடக்கூடிய ஒண்ணு இல்லையா. அப்போ அந்த செருப்பு அணிந்து கொண்டு திருக்குறான் எப்படி ஓதுறது அப்படின்னு சொன்னா, தூய்மையான நிலை இருந்தா பரவாயில்ல. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலணி அணிந்தவரை செருப்பு போட்ட மாதிரியே வந்து தொழுகையில நிக்கிறாங்க. அப்போ திடீர்னு என்ன பண்றாங்க, காலணியை கழட்டி வச்சுட்டு தொழுகிறாங்க. உடனே சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, தாங்களும் காலில் போட்டு அவங்க போட்டிருந்தாங்க கழட்டவும் தானும் கழட்டிட்டாங்க. தொழுக முடிஞ்சு ரசூலுல்லாஹி கேட்கறாங்க, நீ எதுக்காக செருப்பு கழட்டினீங்க அப்படின்னு கேட்கறாங்க. யார சொல்லா, நீங்க கழட்டிட்டீங்க அதனால கழட்டணும். என்னுடைய செருப்பு காலணியில வந்து அசுத்தம் இருப்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து எனக்கு அறிவிச்சாங்க, அதனால கழட்டி வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அசுத்தம் இல்லாத நிலையில தூய்மையான செருப்பா இருந்துச்சுன்னு சொன்னா அதுல குற்றம் இல்ல. ஆனா அசுத்தமான நிலைகள்ல தவிர்ந்து இருப்பதே நன்மையானது. எவ்வளவு நகை இருந்தால் ஜக்காத் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சகோதரிகளே, ஜக்காத் கொடுப்பதற்கு 10 பவுன் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கீடு செய்திருக்கார்கள் மார்க்கறிஞர்கள். 10 பவுன் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ரேட்டை போட்டு 100க்கு 2 ரூபாய் அப்படி கணக்கு பண்ணி ஜக்காத் கொடுக்கணும். 10க்கு மேல அப்போ நாம ஜக்காத்துங்கும் போது 10 பவுன் இருக்கு, அதுக்கு மேல கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியது கணக்கு பண்ணி நம்ம வந்து மொத்தத்துக்கும் ஜக்காத் கொடுக்கணும். ஆனா இன்னொரு ஹதீஸ் வருகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட போறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யார சொல்லலாம், இந்த வளையல் நல்லா இருக்கா, நீங்க வரும்போது உங்களுக்காக அழகுபட்டிருக்கிறதுக்காக நான் புதுசா போட்டிருக்கேன், நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இந்த வளையலுக்கு இந்த தங்கத்துக்கு உரிய ஜக்காத்தை நீ கொடுத்துட்டியா, அப்படி நீ கொடுக்கலன்னு சொன்னா அது ஒண்ணுமே ஒன்னே போதும் உன்னை நரகத்துல கொண்டு போய் சேர்க்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஒரு வளையல் தான் போட்டிருந்தாங்க, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதனால சகோதரிகளே, நாம வந்து இந்த விஷயத்துல தர்ம சிந்தனை உள்ள விஷயத்துல அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். ஜக்காத்துங்கிறது உங்ககிட்ட அந்த பொருள் இருக்கும் காலமெல்லாம் ஒவ்வொரு முறையும் கொடுக்கணும், ஒரு முறை கொடுத்துட்டா போதும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு வருஷம் கொடுக்குறீங்க கணக்கு படி, இப்போ ரமலான்ல கொடுக்குறீங்கன்னு சொன்னா அடுத்த ரமலான் வரைக்கும் நீங்க திருப்பி தரதா செய்யணும். ஏன்னா அந்த பொருள் உங்ககிட்ட இருக்குல்ல. அந்த பொருள் உங்ககிட்ட இருக்குல்ல, அப்ப அந்த கிரயம் தானே அது, அப்ப உண்டு உங்களுக்கு அதுக்கு வருட வருது கணக்கு பண்ணி கொடுக்கும். அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, முழுக்கியின் பார்வை சரத்துக்களை விளக்கவும் முழுக்காலியாக இருந்துவிட்டு பொழுதை கடத்தி விடுவது இது ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொருவரும் இந்த மாதிரி முழுக்க ஆனச்சுன்னு சொன்னா காலையிலே உடனே தூய்மைப்படுத்தி தொழுகணும். சுப தொழுக தொழுக ஆகணும், கண்டிப்பா தொழுக ஆகணும் சரியா. எந்த ஒரு முஸ்லிமான ஒருத்தர் சுப தொழுகையை வீணடிக்கவே கூடாது சரியா. அந்த ரீதியில காலில் கண்டிப்பா சுபுக்கு நீங்க அட்டன் பண்ணி தான் ஆகணும். பொழுது அப்படி கடத்தும் பொழுது நீங்க எப்பெல்லாம் தொழுகாம இருந்துகிட்டு இருக்கீங்களோ, ஹைலோட இருந்தாலும் சரி இந்த விஷயமா இருந்தாலும் சரி, எதுவுமே உங்களை தூய்மைப்படுத்தாம நீங்க பொழுதை கடத்தி கொண்டிருக்க தொழுகையை பால் படுத்திட்டு இருக்க நேரம் எல்லாம் மலக்குமார்கள் உங்களை சபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. அதன்படி உடனடியாக உங்களை தூய்மைப்படுத்தி தொழுகையை பேணிவிட வேண்டும்.
நேரம் முடிஞ்சு. இந்த நம்பருடையவங்க வந்து சீட்டை கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க. அஞ்சு பத்து எத்தனை அதை பாருங்க எத்தனை நம்பர் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுங்க வர இத்தனைமா வரிசை எப்படி என்னங்க வரிசையை வைங்கம்மா அது பிரைஸுக்குள்ளது பத்து வைங்க வரிசையா அந்த பக்கம் வைக்க சொல்ல நான் பதில் சொல்லிட்டு இருப்பேன்ல அங்கிட்டு வச்சு கொடுங்க தொழுகையில் களா கழிப்பது பற்றி உண்டா இல்லையான்னு கேட்டிருக்காங்க அதாவது தொழுகை என்பது அசலாப்து வக்திகா அதது நேரம் குறிக்கப்பட்ட ஒன்று அந்தந்த நேரத்துல கண்டிப்பா தொழுகணும் சரியா இப்ப உங்களால காலையில சாப்பிடலன்னா மதியத்துக்கு சேர்த்து சாப்பிட்டுருவீங்களா இல்ல மதியான சாப்பாடு காலை சாப்பாடுல சாயங்காலம் சேர்த்து சாப்பிடுவீங்க முடியாது அந்தந்த நேரத்துக்குரியதான் அந்த ஹக்கத்தை கொடுக்க முடியும் அதே மாதிரிதான் தொழுகை என்பதும் அந்தந்த நேரத்திலேயே அதனுடைய கடமையை நீங்க நிறைவேற்றணும் புரியுதா அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல அத்தையாத்து ஓதும் போது விரலை ஆட்டலாமா கூடாதா அப்படின்னு கேட்டுக்காங்க அத்தையாத்து ஓதும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரல் ஆட்டியதாக ஹதீஸ் வந்திருக்கு எப்படின்னு சொன்னா கடும் குளிர் நேரத்திலும் போர்வைக்குள்ள அவர்களுடைய விரல் அசைந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க தெளிவான ஹதீஸ் தான் இன்னொன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி விரலை ஆட்டுறது வந்து தெளிவான ஹதீஸா வருது என்னன்னு சொன்னா சைத்தானுக்கு கொடுக்கப்படும் அடி என்று வருது அப்போ ஒவ்வொரு மூமினும் சைத்தானை அடித்து விரட்ட விரும்புவானா விரும்ப மாட்டானா நிச்சயமாக விரும்புவான் சரியா சொல்றேன் அதாவது இந்த மாதிரியான விளக்கம் உள்ளது அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை ஆட்டியதாக தெரிவிக்காத ஹதீஸும் இருக்கு இரண்டு விதமான ஹதீஸ்களும் உள்ள காரணத்தினால நாம சைத்தானுக்கு அடி கொடுக்க விரும்புறோம்னா கையை ஆட்டிக்கொள்ளலாம் தவறே இல்லை சரியா இதை வந்து சரியத்துக்கு புறமான ஒரு விஷயமா எடுத்து பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை முதலில் நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை மட்டும் வணங்குறோமா சிறுக்கு அவனுக்கு இணை வைக்காம அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து சஜிதா செய்யும் போது துவா கேட்டால் நிறைவேறும் என்கிறார்கள் ஐவேளை தொழும் போதும் செய்யும் சஜிதாவில் துவா கேட்பதா அல்லது இதற்காக தனியாக தொழுது சஜிதா செய்து துவா கேட்க வேண்டுமா ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமான அடியான் சஜிதாவில் இருக்கும் போது அல்லாவே மிக நெருக்கத்தில் இருக்கான் அப்ப கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது அந்த ரீதியில ஐவேளை தொழுகையின் போதும் தாராளமா நீங்க கேட்கலாம் அதுக்குன்னு தனியாலாம் தொழுக வேண்டியது இல்லை ஐவேளை தொழுகையில நீங்க சுன்னத்தை தொழுகும் போது நபில் தொழுகும் போது தாஜை தொழுகும் பொழுது எந்த வித வேலை தொழுகை தொழுகும் பொழுதும் சஜிதாவின் போது நீங்க கேட்கக்கூடிய துவாக்கள்